அன்பர்களுக்கு அடுத்து வழங்குகிறேன் இன்று நாம் சிந்திக்கவிருப்பது திருமந்திரத்தினுடைய எட்டாவது பாடல் இப்பாடலானது இறைவன் தாயாய் வந்து தாங்குபவன் என்று விளக்குகிறது வாருங்கள் பாடலை சிந்திப்போம் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவாரில்லை நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ் சடையோனே தாழ்ந்த சடையை உடைய சிவபெருமான் தீயை விட வெம்மை உடையவன் அடியவர்களுக்கு நிறைவிட குளிர்ந்தவன் குழந்தையை விட நல்லவன் பக்கத்தே விளங்குபவன் நல்ல அடியவர்களுக்கு தாயை விட அருள் செய்பவன் இவ்வாறிருந்தும் அப்பெருமானின் அருளை அறிபவர் எவரும் இல்லை என்று திருமூலர் இப்பாடலில் நமக்கு விளக்குகின்றார் நமது இறைவனானவர் தீயை விட கொடியவன் என்பது ஏன் தீயவர்களுக்கு அவன் தீயை விட கொடியவன் தனது அடியவர்களுக்கு யாரேனும் தீமை செய்தால் தீயை விட கொடியவனாகச் சென்று தீமை அறுப்பவர் அன்பே சிவம் எனில் அவன் கையில் ஏன் சூலம் என்று சிலர் கேட்பதுண்டு தீமையை அழிக்கவே தீயவர்களை அழிக்கவே அவர் தன் கையில் சூலம் கொண்டுள்ளார் அடுத்ததாக நீரை விட குளிர்ந்தவன் என்று கூறுவதன் காரணம் இறைவன் தன் அடியவருக்கு விட குளிர்ச்சியாக அருள் செய்பவன் அதனால்தான் திருநாவுக்கரசர் சுண்ணாம்பு காலவாயில் இருந்தபோது அதனை குளிர்ச்சியாக மாற்றினார் எம் இறைவன் ஈரேழு பதினான்கு உலகங்களையும் படைத்த நம் இறைவனானவர் குழந்தை போன்றவர் என்பது ஏன் அதற்கு புராணத்தில் சில சம்பவங்கள் உள்ளன கரசியாகிய அருந்ததி திருமால் பிரம்மர் உருத்திரர் என்ற மூவரையும் தன் கற்புத்திறத்தால் குழந்தையாக்கினாள் ராவணனின் மனைவி மண்டோதரிக்கு குழந்தையாக நம் இறைவன் வந்தார் அவரிடம் நாம் அன்பு செலுத்தினால் குழந்தை போல எளிமையாக இடம் வருவார் என்பதே இதன் பொருள் இறைவன் அடியவருக்கு அடியவர் எனவே நல்லான் என்றார் திருமூலர் அவர் எளியராக இருப்பதாலேயே அவரது அடியவர்களுக்கு அருகிலேயே இருப்பார் எனவே தான் அணியன் நல் அன்பர்க்கு என்று இங்கு கூறுகிறார் திருமூலர் தனது அன்பர்களுக்கு துன்பம் வருவதற்கு முன்பே வந்து காப்பவர் இறைவன் எனவேதான் திருவம்பாவை பாடலில் தானே வந்தித்து ஆட்கொண்டருளும் கழல்பாடி என்று சொல்லுகின்றார் இதன் மூலம் இறைவன் அடியவர்கள் அழைக்காமலேயே அவர்களுக்கு வந்து உதவுவான் என்பது நமக்கு விளங்குகிறது இறைவனின் மற்றொரு உயர்ந்த பண்பு இப்பாடலை நமக்கு விளக்கப்படுகிறது தாயினும் நல்லான் என்று இறைவனை திருமூலர் கூறுவது இங்கு சிந்திக்கத்தக்கது ஏனென்றால் தாய் என்பதுதான் உலகில் உயர்ந்தது என்று நமக்கு காலம் காலமாக சொல்லப்பட்டு வந்திருக்கிறது தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை எனவும் அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை என்பதும் நாம் சொல்வோம் ஆனால் இங்கோ இறைவனை தாயை விட சிறந்தவன் என கூற காரணம் என்னவென்று சிந்திக்க வேண்டும் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று சோபுராண பாடல் இறைவன் தாயை விட சிறந்தவன் என்று கூறுகிறது அது மட்டுமல்லாது பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தினி என்று தேவார பாடல் கூறுகிறது இந்த கருத்தை நாம் நோக்க வேண்டும் தாயானவள் எத்தனை வேலை இருந்தாலும் தன் குழந்தை அழுவதற்கு முன்பாக பசியறிந்து பால் ஊட்டுவாள் அதனால் ஆனால் அத்தாயை விட இறைவன் நல்லவன் என்று கூற காரணம் இறைவன் உலக உயிர்கள் அனைத்திற்கும் தலைவனானதால் அவ்வாறு சொல்லப்படுகிறது எனவேதான் தாயினும் நல்லான் என்றார் இத்தகைய பெருமைகள் இருந்தும் சிவன் அருளை முழுவதுமாக அறிபவர் எவரும் இல்லை என்பதே உண்மை ஏனெனில் இறைவனுடைய கடைக்கன் கார்வை பட்டாலே நமக்கு முக்தி கிடைக்கும் அவ்வாறு இருக்க நாம் அவரது முழு பார்வையும் காண்பது அரிது எனவே அவர் அருளை முழுவதும் அறிய முடியாது என்கின்றார் இப்பாடலானது இறைவனின் கல்யாண குணங்களை விளக்குவதாக அமைந்து அருள் கொடுப்பது அடுத்த பாடலுடன் மீண்டும் சந்திப்போம் சிவன் அருள் அனைவருக்கும் சித்திக்கட்டும் நன்றி வணக்கம் சிவாய நம